மெக்ரோன் நாட்டில் 17 வயது சிறுமி ஒருவர் 2 மாதங்களாக தான் அனுபவித்த நரக வேதனை குறித்து கண்ணீர் வாக்குமூலம் அளித்துள்ளார். மெல்பேர்ன் பகுதியில் வசித்து வந்த 17 வயது சிறுமி 2 மாதங்களுக்கு முன்னர் தனது உறவினர் வீட்டுக்கு சென்று வீடு திரும்பிக் கொண்டிருக்கையில் கத்தி முனையில் 2 ஆண்களால் கடத்தப்பட்டு பாலியல் சித்திரவதைக்கு ஆளாகியுள்ளார். தனக்கு நேர்ந்த கொடுமை குறித்து அவர் வீடியோவில் வாக்குமூலமாக பதிவு செய்து அதனை வெளியிட்டுள்ளார். அதில் அவர் கூறியிருப்பவது, தன்னை கடத்திய மோசமான ஆண்கள் சில நாட்கள் போதை மருந்துகளை கொடுத்து என்னை பாலியல் சித்திரவதை செய்தார்கள். அதன் பிறகு பணத்துக்காக என்னை வேறு ஒருவரிடம் விற்பனை செய்தனர். இப்படி ஒவ்வொரு நாளும் ஒரு ஆண்கள் என்னை வீட்டில் அரைத்து வைத்து பாலியல் சித்திரவதை செய்தார்கள். மேலும் எனக்கு சரியாக உணவு கொடுக்காமல் எனது உடலில் ஆங்காங்கே சிகரெட்டால் சூடு வைத்தார்கள் என கூறியுள்ளார். தற்போது அவர்களிடமிருந்து தப்பி வந்துள்ள நான் எனது உடலில் சூடு போட்ட இடங்களில் டாட்டு போட்டு மறைத்துள்ளேன் என கூறியுள்ளார். இந்த வீடியோவை பார்த்த 75 பேருக்கும் மேற்பட்டவர் இவருக்கு ஆதரவு தெரிவித்து இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கையெழுத்திட்டதை அடுத்து இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் இதுபோல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இதுபோல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.